Hello students, today we see 10th standard maths chapter 5 coordinate geometry exercise number 2 oda introduction paaka porom. Exercise number 2 porthu varaiki slope oda concept ku related ah sums varum. Adukku munadi inclination of line, this inclination of line means adu x axis kuda adu line irukku pathingala adu positive direction la meet pandra angle dhaan nam inclination of line appdi solla porom. So there is a theta, this is denoted by theta. Adu theta oda value enna nu kandupidikkiradhu per dhaan நமக்கு இன்க்ளைன்ஷன் ஆஃப் லைன். அந்த தீட்டானு எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸைஸ்லேருந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்து ஆங்கிள் மெஷர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஆக்சுவலாக ஸ்லோப்புக்கு ரெண்டு ஃபார்ம்லாம் இருக்கு. தீட்டா உனக்கு கிவனில் கொடுத்தாங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபார்ம் லாஸ், அந்த டூ பாயிண்ட்ஸ் ஆர் கொஷனில் கிவனாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு ஃபார்ம் லாஸ் இருக்கு. சரியா, ஸ்லோப் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன், த ஸ்லோப்போட அனதர் நேம் இஸ் கிரேடியன்ட். சி த டயக்ராம், திஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், திஸ் ஒன் கிவன் லைன் தட் மீட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் தீட்டா, மீட் பண்ணுற ஆங்கிள் தீட்டாங்கிற இடத்துல மீட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஐ டேக் டூ பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஏங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன், அண்ட் தென் பிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் டூ ஒய் டூ. இந்த ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலர் லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன், ஹரிசான்டலா அண்ட் வெர்டிகலா. சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு லைனை மீட் பண்ணுற பாயிண்டோட டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை. சரியா, இது வந்து ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ், இதுக்கு பேர் வெர்டிகல் டிஸ்டன்ஸ். இந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், வெர்டிகல் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது இதுவும் பேரலல். ஸோ அப்போ இதே தீட்டா தான் இந்த இடத்துலையும் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ டேன் தீட்டா மீன்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க, ஓகே, எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா, திஸ் ஸ்லோப்போட கான்செப்ட். சரியா, ஸோ இப்போ ஸ்லோப்னாவே எம் ஈக்குவல் டேன் தீட்டா போட்டால் போதும். இல்லை சார், டூ பாயிண்ட்ஸ் வச்சு நாங்கள் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன் சைடு, வாட் இஸ் ஆப்போசிட் சைடு, தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை அட்ஜசன் சைடு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ இப்போ ஸ்லோப் எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், இது ஸ்லோப்போட ஃபார்முலா. சரியா, நெக்ஸ்ட்டு இதெல்லாமே ஒரு சிங்கிள் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்மெட். இப்போ பார்த்தீங்கன்னா டூ லைன்ஸ் ஆர் பேரலல், அதே மாதிரி டூ லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா, இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் இந்த டூ லைன்ஸ் ஆர் பேரலல், தஸ் கான்வெர்ஸ் பார்ட் கூட இதில் நெசசரி தான். சரியா, ஸோ ஸ்லோப்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ், சி த டயக்ராம், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், ஐ டேக் டூ லைன்ஸ், இந்த டூ லைன்ஸ் எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை, எல் ஒன் அண்ட் எல் டூ, தஸ் நோ இன்டர்செக்ட் அட் எனி பாயிண்ட், திஸ் இஸ் த பேரல் லைன்ஸ். இப்போ இந்த பேரல் லைன்ஸுக்கான கண்டிஷன் என்ன சார் அப்படின்னா எல் ஒன்னோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க, அடுத்து எல் டூவோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க, திஸ் எம் ஒன் அண்ட் எம் டூ போத் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ ஸ்லோப் ஆஃப் எல் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் எல் டூ எப்போ கிடைக்குதோ அப்போ த டூ லைன்ஸ் ஆர் டூ பேரலல் லைன்ஸ்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதே கண்டிஷனில் பர்பண்டிகுலருக்கான கண்டிஷன் எப்படி இருக்கும், சேம், ஐ டேக் டூ லைன்ஸ், ஃபர்ஸ்ட் லைன் எல் ஒன் அண்ட் தென் அனதர் லைன் எல் டூ, போத் ஆர் பர்பண்டிகுலர், மீட் அட் 90 டிகிரியில் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம், தட் இஸ் எம் ஒன், செகண்ட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம், தட் இஸ் எம் டூ, ரெண்டோட ப்ராடக்ட் உனக்கு மைனஸ் ஒன் கிடைக்கணும். சரியா, எம் ஒன் இன்டு எம் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கிடைச்சா என்ன அர்த்தம், த டூ லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர்னு அர்த்தம். சரியா, அப்படி கிடைக்கல அப்படின்னா இஸ் நாட் பர்பண்டிகுலர். சரியா, இந்த பேரலல் பர்பண்டிகுலர் வச்சு உங்களுக்கு சம்ஸ் இந்த எக்ஸசைஸில் இருக்குது, அண்ட் தென் லாஸ்ட் எக்ஸசைஸில் நிறைய இடத்துல வரும் ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ இல்லை உனக்கு ஆங்கிள் இருந்தால் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு டேன் தீட்டா யூஸ் பண்ணிக்கணும், டூ பாயிண்ட்ஸ் கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு டூ பாயிண்ட்ஸோட கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கணும். சரியா, அண்ட் தென் பேரல் லைன்ஸ் பர்பண்டிகுலர் லைன்ஸ்க்கான கண்டிஷன் எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ, கான்வர்ஸ் பார்ட் இஸ் ஆல்சோ ப்ரூஃப் பண்ண மாதிரி இருக்கும் புக்கில், அதை பார்த்துங்க. சரியா, ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.2, வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் யூ லைன் ஹூஸ் இன்க்ளினேஷன் வித் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ், சி த ஃபர்ஸ்ட் ஒன் தீட்டா ஈக்குவல் 90 டிகிரி, ஹியர் ஆங்கிள் இஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, மீன்ஸ் த ஸ்லோப் எம் ஈக்குவல் டு டேன் 90, ஏன்னா ஸ்லோப்போட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் டேன் தீட்டான்னு. ஸோ அப்போ டேன் 90 டிகிரி மீன்ஸ் அன்டிஃபைன்ட், திஸ் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் அதுலேயே செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, திஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் 0 டிகிரி, ஸோ அப்போ எம் ஈக்குவல் டு ஸ்லோப் எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா, அப்போ டேன் ஜீரோ மீன்ஸ் ஜீரோ, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இஸ் இ த செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த இன்க்ளேஷன் ஆஃப் லைன் ஹூ ஸ்லோப் இஸ்,
ஆக்சுவலாக வாட் இஸ் இன்க்ளோஸ்னஸில் லைன் இஸ் ஸ்லோப் உனக்கு கிவனாக கொடுத்தாச்சு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லோப் எம் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ டேன் தீட்டா, வாட் இஸ் த டேன் தீட்டா? இயர் டேன் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ மீன்ஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி. ஸோ இப்போ ஸ்லோப் ஜீரோங்கிறது டேன் டேபிள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் ஜீரோவில் நமக்கு கிடைக்கும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி முடிச்சிடலாம். இதுலேயே செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் எம் ஈக்குவல் டு ஒன். ஸோ இப்போ டேன் பை பை ஃபோரில் கிடைக்கும் ஒன். ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு பை பை ஃபோர் ஆர் 45 டிகிரி நம்ம முடிச்சிடலாம். இதே மாதிரி எக்ஸ்ட்ரா உனக்கு 1/√3 அண்ட் தென் ரூட் த்ரீ இந்த மாதிரி சில வேல்யூஸ்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா டே டேபிள் டேன் டேபிள் இருக்கிற வேல்யூஸே இவ்வளோதான், ஒன்று ஜீரோ, அடுத்து 1/√3, ஒன் அப்புறம் ரூட் த்ரீ அண்ட் தென் அன்டிஃபைன்டு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் உனக்கு கிவனில் கொடுத்தாச்சு, அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வச்சு உனக்கு லைன் ஸ்லோப் கேட்டிருக்காங்க, அந்த லைனோட ஸ்லோப். சரியா? சி த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 5.5 அண்ட் ஆரிஜன். வித் ஆரிஜின் மீன்ஸ் அங்கே பாயிண்டாக உனக்கு கொடுக்கல, பட் ஆரிஜின் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஆரிஜினோட மீனிங் 0.0. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 5.5, அதை வந்து x1 y1 எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் ஆரிஜின் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து x2 y2 நம்ம எடுத்துக்கலாம். ஆரிஜின் 0.0. ஓகேவா? சரி, இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் எம் ஈக்குவல் டு த டூ பாயிண்ட்ஸ் ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. ஹியர் y2 அண்ட் x2 ஆர் ஆரிஜின்ஸ். ஸோ இப்போ 0.0 அந்த ஃபிட் பண்ணுறோம். அடுத்து x1 and y1 5√5. ஸோ இப்போ y1 வேல்யூ √5 அண்ட் தென் x1 வேல்யூ 5. ஸோ உனக்கு 5 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது, √5/5. அகைன் 5 வந்து √5 மல்டிபிள்ஸில் இருக்கும், ஒரு √5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்லோப் எம் ஈக்குவல் டு 1/√5. ஓகே, இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இதை வந்து x1 y1 வச்சுக்கிறீங்க, அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இதை வந்து x2 y2 வச்சுட்டு இதே ஸ்லோப் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடுறீங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒரு ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன் பர்பண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் த பாயிண்ட். ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம், அதனுடைய ஸ்லோப் கேட்டிருக்கு ஏ ஆஃப் 5.1 அண்ட் பி. பி இஸ் எனி பாயிண்ட் ஆன் த லைன் வேர் பி இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் செக்மெண்ட். இங்கே இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம ட்ரா பண்ணும்போது ஒரு லைன் கிடைக்கும், அந்த லைனோட மிட் பாயிண்ட் தான் பி. ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த பிங்கிற பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். சி த டயக்ராம், திஸ் ஆர் த டூ கிவன் பாயிண்ட்ஸ் இ அண்ட் எஃப். இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா பிங்கிற பாயிண்ட் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து ஏங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியும், ஆல்ரெடி வேற இடத்துல இருக்க ஒரு பாயிண்ட். இந்த ஏபிக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற ஸ்லோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சிடியோட ஸ்லோப் என்னன்னு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் அவுட் மிட் பாயிண்ட் ஆஃப் இஎஃப், தட் இஸ் டினோட் பை பி. ஓகே, மிட் பாயிண்டோட ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2 தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆர் த டூ பாயிண்ட்ஸ். ஸோ 4 - 6/2. நெக்ஸ்ட் 2 + 4/2, இதை சால்வ் பண்ணினா உனக்கு -2/2 தட் ஈக்குவல் டு -1. இதே மாதிரி ஒய் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா 2 + 4 = 6/2 தட் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற ஆன்சர்ஸ் கிடைக்குது. இது இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட், அந்த மிட் பாயிண்டோட பேர் தான் பி. நெக்ஸ்ட் ஏபிக்கு ஸ்லோப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஸோ எம் ஈக்குவல் டு y2 - y1 / x2 - x1. ஹியர் ஏபிங்கிற பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட்டை x1 y1, இன்னொரு பாயிண்ட் x2 y2 எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ 3 - 1 - 1 - 5 தட் இஸ் ஈக்குவல் டு 2 - -6. ஸோ மைனஸ் நியூமரேட்டரில் போட்டுக்கலாம், 2 6 2 டேபிள் கேன்சல் பண்ணிட்டா ஹியர் ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு -1/3 கிடைக்குது. நமக்கு தெரிஞ்சது என்ன, ஏபி இஸ் பர்பண்டிகுலர், ஏபிக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் தான் சிடி. அப்போ ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு சிடி, அப்போ என்ன அர்த்தம், ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி இஸ் ஈக்குவல் டு -1. தட்ஸ் த கண்டிஷன் ஆஃப் டூ லைன்ஸ் பர்பண்டிகுலரோட மீனிங். ஸோ இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி நமக்கு தெரியும் -1/3, இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ புடிட்டு எம் இஸ் ஈக்குவல் டு -1, ஹியர் மைனஸ் மைனஸ் கேன்சல், ஹியர் m/3 = 1. ஸோ இப்போ எம் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிருது. சரியா? ஸோ ஒரு பர்பண்டிகுலரோட ஸ்லோப் கேட்குறதுனால தான் நம்ம சிடியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ஸோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஆக்சுவலாக கொலினியர் கான்செப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்துட்டு வந்திருக்கோம். கொலினியரோட மீனிங் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் போதும். பை யூசிங் ஸ்லோப் கான்செப்ட் கேட்குறாங்க அப்படின்னா இந்த டைப் தான் நீ சால்வ் பண்ணணும். சரியா? சி த 3 பாயிண்ட்ஸ் ஆர் சேம் லைன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். ஸோ ஏபிசி, ஐ டேக் த நேம்ஸ், ஏங்கிற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்திருக்கேன், பிங்கிற பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் 7.2, சிங்கிற பாயிண்ட் 12.5. நான் ஸ்லோப்போட கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன், அடுத்தது பிசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். டேக் எனி டூ பாயிண்ட்ஸ், ஏசி கூட நீ ஃபைன் பண்ணலாம். ஓகேவா?
First find out slope of AB. Formula on the y2 minus y1 by x2 minus x1 is equal to 2 and then minus of minus 4 plus 4. So 2 plus 4 divided by 7 plus 3 is equal to 6 by 10 is equal to 2 table against 3 by 5. Either one the slope of AB. Next slope of BC can be given. B is a point x1 y1 at the ground, C is a point x2 y2 at the ground. So 2 minus 5 here minus 3 and then 7 minus 12 equal to minus 5. Ni points maathi edukkumbodhu minus poirum. Naan sonna maari eduthina minus poirum. Seriya appa minus minus cancel. So 3 by 5. Already inga or slope kandupidichirukom. Slope of AB. Ippa kandupidicha slope of BC. Both are equal. Adhalama B is a common point. Appa AB la or line irukku. And the AB ingra line appadiye B la irundhu continue aagudhu. That's ABC ingra points. Okay. So but the three points A, B, C are collinear. அப்படி முடிச்சிரலாம். எப்பமே ஸ்லோப் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துங்க. ரெண்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடி டேக் अदर டூ பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க. ரெண்டோட ஸ்லோப் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா so the three points are collinear. Here B is also common point அப்படிங்கற கான்செப்ட் ஒன்னு எழுதலாம் எக்ஸ்ட்ராவா. ஓகேவா? இது 5th क्वेश्चनோட கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் 6th क्वेश्चन. If the three points 3, -1 a, 3 and 1, minus 3 are collinear. Find the value of a. Second point பாத்தீங்கன்னா a, 3 னு இருக்கு. அந்த 3 a ஓட அன்நௌன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லி இருக்கு. நமக்கு போன சம்ல போட்ட அதே கான்செப்ட் தான். 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொல்லினியர். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்லோப் ஆஃப் AB is equal to ஸ்லோப் ஆஃப் BC. இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும் பேசிக்காவே. சோ அத தான் யூஸ் பண்ண போறோம். சோ அப்ப ஸ்லோப் ஆஃப் AB is equal to ஸ்லோப் ஆஃப் BC அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்லோப்போட ஃபார்முலா நமக்கு தெரியும். மற்றபடி எந்த பாயிண்ட்ஸுக்கு வேணாலும் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டா. ஸோ அப்போ எம் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். தட் இஸ் ஸ்லோப் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இஸ் ஃபைண்ட் அவுட் ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஏ அண்ட் பி இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறேன். த்ரீ அண்ட் தென் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூங்கிறது ஏ அண்ட் தென் மைனஸ் த்ரீ. இப்போ டினாமீட்டர் மட்டும் அப்படியே இருக்கும். நியூமரேட்டர் ஃபோர்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கிற ஸ்லோப் ஆஃப் பிசி நான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி பொறுத்த வரைக்கும் பி அண்ட் சிங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க. So 3 and then minus 3 plus 3 ஆயிருது and then a plus 1 minus 1 ஆயிருது. சரி, அங்க மைனஸ் தான் இருக்கு ஃபார்முலாவில். ஸோ இப்போ 3 plus 3 6 by a minus 1. ஸோ டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் டூ ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படி ஈக்குவல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 4 அண்ட் 6 டூ டேபிளில் காமனாக கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 2 வரும், இதில் 3 வரும். ஸோ அப்போ ஃபைனலாக உனக்கு 2 இன்ட்டு ஏ மைனஸ் 1 ஹியர் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 3 கிளாஸ் மில் பண்ணி வச்சு 2 உள்ளே கொடுக்குறோம், இங்கேயும் 3 உள்ளே கொடுத்துட்றோம். ஸோ இப்போ 2a ரைட் சைடில் 3a. ஸோ ஏதாச்சும் ஒரு பக்கம் ஒரு சைடு மூவ் பண்ணிக்கோ. ஸோ இப்போ 2a எடுத்துகிட்டு வந்து ரைட் சைடு போடுறோம். ஸோ இப்போ 3a மைனஸ் 2a இஸ் ஈக்குவல் டு 9 லெஃப்ட் சைடில் வந்துடுது. இப்போ ப்ளஸ் 9 அந்த மைனஸ் 2 டோட்டலாக ஏ ஈக்குவல் டு 7 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. நம்ம ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ கேட்டதுனால தான் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, கொல்லினியர் கான்செப்ட் வச்சு இதை வந்து நம்ம போன எக்ஸைஸ்ல இதே மாதிரி சம்ஸ் போட்டுருவோம். அப்போ வந்து ஏரியா பி ட்ரையாங்கிள் ஜீரோ பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். இங்க ஸ்லோப்ஸ் ஈக்குவல் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது 7th க்வெஸ்சன். த லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ். ஒரு லைன் வந்து ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஒரு பாயிண்ட் வந்து மைனஸ் 2, a அண்ட் 9, 3 ஹேஸ் த ஸ்லோப் மைனஸ் 1/2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஆக்சுவலாக அந்த ரெண்டு லைனில் ரெண்டு பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அன்னோனாக இருக்குது ஏங்கிற டைமோட. அந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, சி த சொல்யூஷன். ஸ்லோப்போட வேல்யூ நமக்கு தெரியும். ஸ்லோப் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 கொடுத்துட்டாங்க. ஸ்லோப்போட ஃபார்முலா வந்து ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். சி த பாயிண்ட்ஸ். ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இன்னொரு பாயிண்ட் எக்ஸ் டூ ஒய் டூ எடுத்துட்டோம். அப்போ 3 மைனஸ் ஏ டினாமெட்டில் பார்த்தீங்கன்னா 9 ப்ளஸ் 2. ஸோ டோட்டலாக 11 கிடைக்குது டினாமெட்டில். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. நெக்ஸ்ட் யூசிங் கிராஸ் மல்டிபிள் 2 எடுத்துகிட்டு போய் டினா நியூமரேட்டர் கூட மல்டி பண்ணால் 6 மைனஸ் 2a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டைம்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம், ஏ டைம்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். மைனஸ் 2a இருக்கனால அதை ரைட் சைடு கொண்டு போயிட்டா 2a அண்ட் தென் மைனஸ் 11 லெஃப்ட் சைடு வந்தால் ப்ளஸ் 11. அப்போ 11 ப்ளஸ் 6 17. 2a வந்து 2 கொண்டு வந்துட்டோம்னா ஏ ஈக்குவல் டு 17/2. இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். பட் ஸ்லோப்போட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால அதை வச்சு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 8th க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் த லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ். ஒரு லைன் வந்து ரெண்டு பாயிண்ட் வச்சு ஜாயின்ட் ஆகுது. சரியா, மைனஸ் 2, 6 அண்ட் அனதர் பாயிண்ட் இஸ் 4, 8 இஸ் பர்பண்டிகுலர் டு த லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக அதுக்கு பர்பண்டிகுலர் இன்னொரு லைன் பாஸ் ஆகுது. அதனுடைய 2 பாயிண்ட்ஸ் 8, 12 அண்ட் x, 24. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x. சி த டயக்ராம்.
ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிட்ட பாயிண்ட்டை ஏபின்னு எடுத்திருக்கேன். அதில் வந்து எந்த ஒரு வேல்யூ கிடையாது. அன்னவுன்ஸ்லாம் ஏங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -2,6, பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4,8. பட் சிடிங்கிற பாயிண்ட்டில் டிங்கிற பாயிண்டில் எக்ஸுங்கிற ஒரு அன்னவுன் இருக்குது, அதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ ஸ்லோப்ஸ் பர்பண்டிகுலருக்கான கான்செப்ட் என்ன, m1 × m2 = -1, அந்த கண்டிஷன் நம்ம போக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி அண்ட் ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் -1 ஈக்குவல். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கே. சி த சொல்யூஷன், ஸ்லோப் ஆஃப் ஏபி தட் இஸ் டினோட்டட் பை m1 = y2 − y1 / x2 − x1. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான், ஒரு பாயிண்ட் x1 y1, இன்னொரு பாயிண்ட் x2 y2. ஸோ அப்போ 8 − 6 / 4 + 2, ஸோ டோட்டலாக 2/6 = 1/3 கிடைக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டோட ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கிறோம். 24 − 12 / x − 8. ஹியர் 12 / x − 8 த ஸ்லோப் ஆஃப் சிடி டினோட்டட் பை m2 எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கு, ஏபி பர்பண்டிகுலர் டு சிடிங்கிற கண்டிஷன் நமக்கு தெரியும். அப்போ ஏபியோட ஸ்லோப் m1, சிடியோட ஸ்லோப் m2. ஸோ பர்பண்டிகுலரான கண்டிஷன் m1 × m2 = -1. m1 ஆன்சர் 1/3 × m2 ஆன்சர் 12 / x − 8 = -1. நெக்ஸ்ட் நியூமரேட்டர் நியூமரேட்டரோட மல்டி பண்ணுறோம். ஸோ 12 / 3 × x − 8, 3 and 12 கேன்சல் ஆச்சுன்னா 4 / x − 8 = -1. டினாமினேட்டர் இருக்கிற x − 8 ரைட் சைடு போச்சுன்னா -1 கூட மல்டிபிள் ஆகும். ஸோ −x + 8 சேஞ்ச் ஆகுது. இதுலேருந்து எக்ஸ் இந்த கூட வந்துட்டு 4 அங்கே கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ x = 8 − 4. ஸோ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் x = 4 அப்படின்னு கிடச்சிருது. சரியா? அடுத்தது 9th குவஷனை பொறுத்த வரைக்கும், ஸோ தட் த கிவன் வெர்டிசஸ் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கொடுத்துருக்கிற வெர்டிசஸ் 3 வெர்டிசஸும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்கு. அது இல்லாமல் வெரிஃபை வெதர் த சாட்டிஸ்ஃபைங் த பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரத்தை வெரிஃபை பண்ணுறதா நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருப்பீங்க. இந்த ஹைபோதனி சைடோட ஸ்கொயர் = சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். இந்த கான்செப்டை நீ வெரிஃபை பண்ணி காமிக்கணும். சரியா? அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்லோப் கான்செப்டை வச்சு அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிடலாம் ஃபஸ்ட். ஓகேவா? சொல்யூஷன், த கிவன் 3 பாயிண்ட்ஸ், ஏங்கிற பாயிண்ட் 1, -4, பிங்கிற பாயிண்ட் 2, -3, அண்ட் சிங்கிற பாயிண்ட் 4, -7. நம்ம எந்த பாயிண்ட் எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம் பார்க்கணும். சரி, எந்த லைனுக்குன்னு ஸ்லோப் ஆஃப் ஏபி. இப்போ ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் மட்டும் x1 y1 x2 y2 வச்சுட்டு சால்வ் பண்ணுறோம். ஸோ −3 + 4 / 2 − 1 = 1/1 = 1. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி, பிங்கிற பாயிண்ட் சிங்கிற பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி பொறுத்த வரைக்கும் சிங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வந்து x2 y2, இன்னொரு பாயிண்ட் வந்து x1 y1 வச்சுட்டு போடணும். எந்த பாயிண்ட் நீ மாற்றி கூட எடுத்துக்கலாம். சரியா? அப்போ நான் −3 x y2 வச்சுக்கிறேன், இங்கே இருக்கிற −7 y1 வச்சுருக்கிறேன். ஸோ −3 + 7 / 2 − 4 = 4/-2 = -2. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏசி, தேர்ட் சைடுக்கான ஸ்லோப்பை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏசிங்கிறப்போ ஏங்கிற பாயிண்ட் சிங்கிற பாயிண்டை வச்சு நம்ம போட போகிறோம். −7 + 4 / 4 − 1 = −1 3/-3/3 − 1 கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப் 1, அடுத்த ஸ்லோப் −2, கடைசியாக கிடைக்கிற ஸ்லோப் −1. இதில் ஏதாச்சும் ரெண்டு ஸ்லோப்போட மல்டிபிள் உனக்கு −1 ரீச் ஆகும். வேறு 1 × −2 −1 கிடைக்காது. அதே மாதிரி −2 × −1 −2 − 1 கிடைக்காது. ஹியர் 1 × −1 அப்போ தான் உனக்கு −1 கிடைக்கும். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் ஏசியும் நான் மல்டிபிள் பண்ணுறேன், உனக்கு ஆன்சர் −1 ரீச் ஆகுது. ஸோ அப்போ ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏசி, தேர்ஃபோர் பி இஸ் 90 டிகிரி. ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து ஸ்லோப்போட கான்செப்ட் வச்சு நம்ம போட்டாச்சு. அடுத்தது வெரிஃபை பண்ண போகிறோம். சரியா? வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் உனக்கு தெரியணும். இது வந்து 9th நீங்கள் போட்டிருப்பீங்க. ஏபி ஏங்கிற பாயிண்ட் x1 y1, பிங்கிற பாயிண்ட் x2 y2 வச்சுக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம்லா √x2 − x1² + y2 − y1² அதை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். √2 ஏசிங்கிற பாயிண்ட்டுக்கு √18, திஸ் சேஞ்ச் ஃபார் 3 √2. நெக்ஸ்ட் பிசிங்கிற பாயிண்ட்டுக்கு √20, அதை வந்து 4 × √2 எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பித்தாகரசியத்தோட கான்செப்ட் BC² = AB² + AC². ஓகேவா? BC² = AB² + AC². அப்போ பிசிங்கிறது நமக்கு √20 √20² பண்ணிட்டா 20 = ஏபிங்கிறது ரூட்
2 மட்டும் கிடைக்கும் ஸ்கொயர் பண்ணிட்டா. ஏசிங்கிறது ரூட் 18, அதை ஸ்கொயர் பண்ணிட்டா ப்ளஸ் 18 மட்டும் கிடைக்கும். 2 + 18 = 20. ஸோ அப்போ நம்ம ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்ட் = பிசி ஸ்கொயர்டே கிடைக்குது. தேர் ஃபோர் பித்தாகரஸ் தியரம் இஸ் வெரிஃபைடு. ஸோ கொடுத்துருக்குது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படிங்கிறத ஸ்லோப் கான்செப்ட் வச்சு நம்ம போட்டோம். அடுத்து பித்தாகரஸ் தியரத்தை வச்சு வெரிஃபை பண்ணி காமிச்சாச்சு. சில கொஸ்டின்ஸில் வந்து வெரிஃபை சொல்லி கேட்க மாட்டாங்க, அப்போ வெரிஃபிகேஷன் நீ போட தேவையில்ல, வெறும் ஸ்லோப் கான்செப்ட் வச்சு போட்டிங்கன்னாவே போதும். வெரிஃபிகேஷன் எந்தெந்த கொஸ்டின்லாம் உனக்கு கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் நீ பித்தாகரஸ் தியரத்தை டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா போதும். ஓகே, அடுத்தது இதுலேயே செகண்ட் செம் வந்து ஹோம் ஒர்க்காக கொடுத்துருக்கேன், போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 10th question. So that the given points form a parallelogram. அதாவது கொடுத்துருக்கிற 4 பாயிண்ட்ஸ் உனக்கு பேரலோகிராமா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரலோகிராம்னே உனக்கு கண்டிஷன் என்னன்னு தெரியும், ஆப்போசைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ ஆப்போசைட்ஸ் ஆர் ஈக்குவல் மீன்ஸ் ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல், அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லோப்போட ஃபார்ம்லாம் உனக்கு தெரியும், எம் ஈக்குவல் டு y2 - y1 / x2 - x1. நம்ம டோட்டலாக இருக்கிற 4 சைட்ஸுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் சிடி அண்ட் தென் ஸ்லோப் ஆஃப் டிஏ. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி மட்டும் நான் சொல்லிடுறேன், மீதி பாயிண்ட்ஸ்லாம் நீயே போட்டுக்கலாம். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி பொறுத்த வரைக்கும் ஏங்கிற பாயிண்ட் x1 y1, பிங்கிற பாயிண்ட் x2 y2. ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி போடும்போது -4 அண்ட் தென் -3.5 / 10 - 2.5, தட் இஸ் ஈக்குவல் டு -7.5 / 7.5, கேன்சல் ஆகிட்டா -1 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி இதே மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க, -1/5. ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிச்சா -1. ஸ்லோப் ஆஃப் டிஏ ஆர் ஏடி கண்டுபிடிக்கும் போது -1/5. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன சார் தெரியுது அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி, ஏன்னா ரவுண்டும் -1 கிடைக்குது. ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி அண்ட் த அனதர் கண்டிஷன் இஸ் ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் டிஏ. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, த லைன்ஸ் ஏபி பேரல் டு சிடி அண்ட் த லைன் பிசி பேரல் டு டிஏ. ஸோ அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பேரல் லைன்ஸ், தேர்ஃபோர் ஏபிசிடி இஸ் ஏ பேரலோகிராம் முடிச்சிடலாம். ஓகேவா, இதே கான்செப்டில் 11th கொஸ்டின் பாருங்களேன். இஃப் த பாயிண்ட்ஸ் ஏங்கிற பாயிண்ட் 2, 2, பிங்கிற பாயிண்ட் -2, -3, சிங்கிற பாயிண்ட் 1, -3, டிங்கிற பாயிண்டில் xy. ஆக்சுவலாக டிங்கிற பாயிண்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் தெரியல, ஃபார்ம் ஏ பேரலோகிராம், பேரலோகிராமாக ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்லோப்போட கான்செப்ட் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி, அதுக்கப்புறம் ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் டிஏ ஆர் ஏடி. இந்த கான்செப்ட் ஈக்குவல் பண்ணி தான் நம்ம எக்ஸ்ஒயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்குல்ல 4 பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிங்கிற பாயிண்ட் தான் எக்ஸ்ஒய் இருந்துச்சு. ஸோ கொஸ்டின் வந்து கிவன் ஏபிசிடி இஸ் ஏ பேரலோகிராம். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு போகிறோம். ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு போகிறோம். அந்த ரெண்டையும் சால்வ் பண்ணால் உனக்கு போதும். இப்போதைக்கு ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஏபியோட பாயிண்ட்ஸ் வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். -3 - 2 / -2 - 2, லெஃப்ட் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா 5/4 கிடைக்குது. ரைட் சைடில் டிங்கிற பாயிண்டில் எக்ஸ்ஒய் இருக்கும், அதனால் -3 - y / 1 - x. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சும் நம்ம பண்ணல, அப்படி தான் வச்சுருக்கோம் எக்ஸ்ஒய் இருக்கிறனால. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், 5 × 1 - x ஈக்குவல் டு 4 × -3 - y. 5 உள்ள கொடுத்தா 5 - 5x இஸ் ஈக்குவல் டு -12 - 4y. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் ஒய்யே கான்ஸ்டன்ட் டைம் அரேஞ்ச் பண்ணும்போது -5x அப்படியே வச்சாச்சு, -4y லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா +4y இஸ் ஈக்குவல் டு -12, +5 ரைட் சைடு வரும்போது -5, ஸோ -17. ஃபுல்லாகவே சைன் சேஞ்ச் பண்ணிடுறோம், எக்ஸ் டைம்ஸ் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால. ஸோ அப்போ 5x - 4y இஸ் ஈக்குவல் டு 17, தட்ஸ் ஈக்வஸ் நம்பர் 1. நெக்ஸ்ட் அடுத்தது பேரலோகிராமோட அடுத்த கான்செப்ட், ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி. ஸ்லோப் ஆஃப் பிசிங்கிறப்போ 0 - -3 மட்டும்தான் நமக்கு கிடைக்குது, இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடிங்கிறப்போ எக்ஸ்ஒய் இருக்கிறனால y - 2 / x - 2. லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ ரைட் சைடு இருக்க டினாமீட்டர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0 ஆயிரும். ஸோ நமக்கு ஃபைனலாக y - 2 = 0. ஸோ அப்போ y = 2 அப்படியே வச்சு போட்டுக்கலாம். நாங்கள் 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம், இல்லைனா y = 2, திஸ் இஸ் ஃபைனல் ஆன்சர். ஒய்யோட வேல்யூ நமக்கு டைரெக்டாக இங்கே கிடச்சிருது செகண்ட் ஸ்டெப்பில். இப்போ நமக்கு யூசிங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஸோ அந்த y = 2 தூக்கிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போ 4 × 2 = 8. ஸோ அப்போ 5x - 8 = 17, அதுலேருந்து 5x = 25. ஸோ அப்போ x = 25/5. ஸோ அப்போ x = 5 கிடச்சிது. இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், x = 5 and y = 2 அப்படின்னு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் பேரலோகிராம் பார்த்தோம், ஆப்போசைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு. இப்போ 12th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ட்ரெபீசியம் சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக ட்ரெபீசியம்ங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் செம்ம போகிறது ஈஸி.
बेस के ऑपोजिट पैरेलल இருக்கும் பட் மத்த ரெண்டு சைடுஸும் பேரலா இருக்காது நாட் பேரலா இருக்கும் சோ அப்ப ஸ்லோப்போட கான்செப்ட்ல பேஸ் ஏபி அண்ட் சிடி ஓட ஸ்லோப்ஸ் மட்டும் நம்ம ஈக்குவல்னு காமிச்சா போதும் பிசி அண்ட் ஏடி ஓட ஸ்லோப்ஸ் நாட் ஈக்குவல்னு காமிச்சா போதும் ஓகேவா சோ தி 4 பாயிண்ட்ஸ் ஏ பி சி டி ஆர் गिवन ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு -4 +4 / 9 -3 ஈக்குவல் டு 0 ஏனா நியூமரேட்டர் 0 ஆயிச்சு டினோமினேட்டர் எது வந்தாலும் 0 தான் Next, slope of BC is equal to -7 +4 /5 -9 is equal to -3 / -4 is equal to 3/4. Next, slope of CD is equal to 0. Slope of AD equal to -3/4. இப்போ நமக்கு இதுல இருந்து பாருங்கல AB ோட ஸ்லோப்பும் CD ோட ஸ்லோப்பும் ஈக்குவல். சோ அப்ப slope of AB is equal to slope of CD. சோ AB is parallel to CD. ஏனா slopes are equal. Next, slope of BC not equal to slope of AD. சோ BC is not parallel to AD. Therefore, ABCD is a trapezium. இதோட ஸ்லோப் ஈக்குவல் வந்து அதுக்கு பேர் பாரலோகிராம். ஓகேவா? சரி, ட்ரெபீசியோட கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுங்க. பேஸ் அண்ட் ஆப்போசிட் சைடு இருக்கிற வேல்யூ மட்டும் தான் ஈக்குவலா இருக்கணும். மற்ற ரெண்டு சைடு நாட் ஈக்குவலா இருக்கணும். நெக்ஸ்ட் சி த 13th question. A quadrilateral has vertices. ஒரு 4 vertices கொடுத்துருக்கு. Quadrilateral பொறுத்த வரைக்கும் எந்த சைடுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் பேரலா இருக்கணும் அவசியமே கிடையாது. So that the midpoints of its sides form a parallelogram. Actually, ஒரு parallelogram எடுத்தாச்சு A, B, C, D. அதனுடைய midpoint எடுத்துக்கு பார்த்தீங்களா A, B ஓட midpoint P, B, C ஓட midpoint Q, C, D ஓட midpoint R, and then A, D ஓட midpoint S. இந்த midpoints எதை form பண்ணுது அப்படின்னா parallelogram form பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் A, B ஓட midpoint கண்டுபிடிக்கணும், B, C க்கு midpoint கண்டுபிடிக்கணும், C, D க்கு midpoint கண்டுபிடிக்கணும், and then A, D க்கு midpoint கண்டுபிடிக்கணும். அந்த மிட்பாயிண்ட்ஸோட வேல்யூஸ் வச்சு தான் நம்ம ஸ்லோப்ஸுக்கே போக முடியும். ஸோ அப்போ மிட்பாயிண்டோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் X1 +X2/2 Y1 +Y2/2 அதை வச்சு தான் நம்ம ஏபி பிசி சிடி அண்ட் டிஏ எல்லாத்துக்கும் மிட்பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி சாரி மிட்பாயிண்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு -4 +5/2 -1 -2/2 இதுலேருந்து 1/2 -3/2ங்கிறது ஏபியோட மிட்பாயிண்ட் டெஸ் டினோட்டட் பை பி. நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறோம் -5.5/2 கிடைக்குது திஸ் டினோட்டட் பை கியூ. நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி ஈக்குவல் டு -0.5/5.5 அதை வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கிறோம். அடுத்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி கண்டுபிடிக்கிறோம் அதோட மிட் பாயிண்டோட வேல்யூ எஸ்ன்னு வச்சுக்கிறோம் சரியா. ஸோ -5.5/2 இப்போ நமக்கு எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு கிடச்சிருச்சு. இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம சம்மையை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிக்யூங்கிற பாயிண்ட் அந்த பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்களா அதையும் டெசிமலில் தானே எழுதிக்கலாம் 0.5 -1.5 அப்படின்னு எழுதிக்கலாம் சரியா டெசிமல்ஸில். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம டெசிமல் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால. நெக்ஸ்ட்டு இப்போ மிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எதை ஃபார்ம் பண்ணுது பேலோகிராம் ஃபார்ம் பண்ணுது நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் பிக்யூ ஈக்குவல் டு 3.5/5 எப்படி வந்துச்சுன்னா பிக்யூங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த 2 மைனஸ் ஆஃப் மைனஸ்னா ப்ளஸ் ஆயிரும் 1.5 டோட்டலாக 3.5 டிவைடட் பை 5.5 0.5 செப்பரேட் பண்ணால் 5. ஸோ இப்போ 3.5 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 0.7 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் கியூஆர் இதே மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க -3.5/6 ஸ்லோப் ஆஃப் ஆர்எஸ் 0.7 ஸ்லோப் ஆஃப் பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு -3.5/6 இப்போ நமக்கு பாருங்களேன் ஸ்லோப் ஆஃப் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஆர்எஸ் ஈக்குவலாக இருக்கு ஓகேவா. அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் ஆர்கியூ கியூஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிஎஸ்க்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ இப்போ போத் த லைன்ஸ் ஆர் பேரலல். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் பிக்யூ ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஆர்எஸ்னா பிக்யூ இஸ் பேரலல் டு ஆர்எஸ் அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால. அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் கியூஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிஎஸ்னா கியூஆர் பேரலல் டு பிஎஸ்ன்னு சொல்லலாம். தேர்ஃபோர் பிக்யூஆர்எஸ் ஃபார்ம்ஸ் ஏ பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம் சரியா. ஆக்சுவலாக இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் மிட் பாயிண்ட் கான்செப்ட் வச்சு தான் போடுறோம் சரியா. எல்லா சைடுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்க மிட் பாயிண்ட்ஸை தான் நம்ம பேரலோகிராம் மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பேரலோகிராம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.